ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொடவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்கு ஆட்டுக்கால் பேர் வந்ததுன்னா, ஆட்டுக்கால் மெரிய பாருங்க இருக்கும், அல்ல மேலே பாருங்க சின்ன சின்ன முடிங்க மாதிரி இருக்கும். இது வந்து இதனால தான் ஆட்டுக்கால் கிழங்குன்னு இதை சொல்கிறாங்க. மொடவாட்டு கிழங்கு இது பேர்லேயே இருக்கும், மொடவாட்டு கிழங்குன்னு. இது வந்து கை கால் வலி, மூட்டு வலி, மூட்டு மூட்டுக்கு வலிக்கும் இல்லைங்களா, அந்த அதுக்கு இந்த சுகர் பேஷண்ட் இருக்கவங்க இதை தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தால் சுகரோடைய லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாத இது வந்து நிறைய நோய்களை தீர்க்குது அப்படின்றாங்க. இது வந்து எங்கே விளையுதுன்னா, இது வந்து ஏற்காடும் கொல்லிமலை இந்தமாரி மலைப்பாங்கான இடத்துல தான் இது வளருது. பாறை இடுக்கில் தான் இது வந்து வளருது. இது வந்து வெட்டி எடுத்து வந்து இங்கே நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து 150 ரூபான்னு செல் பண்ணுறோம். அப்போ இது வந்து மேலே இருக்க தொல்லிலாம் சீவுனா நம்மளுக்கு இதை இந்தமாரி கிடைக்கும், இஞ்சி மாரி கிடைக்கும். இது வந்து நல்லா கழுவிட்டு இதோட இஞ்சி பூண்டு பட்டை வச்சு ஜீரகம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி நம்ம வந்து சூப்பாக வச்சு குடித்தோம்னா நல்ல ஆட்டுக்கால் சூப்பு மாரியே இருக்குங்க. இது வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது கை கால் வலிக்கு இதுக்கெல்லாம். நீங்கள் வந்து ஒரு டைமாவது நீங்கள் இது வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் அதனுடைய தொல்லி. இந்தமாரி தான் சீவ முடியுது. சீவி எடுக்கும்போது இந்தமாரி வருது. இதை கழுவிட்டு செய்யணும். என்ன மேலே சின்ன சின்னதாக ரோமமாரி இருக்குன்னு அது சுத்தமாக ஆகிடும். கழுவிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், விரும்பி குடிப்பாங்க எல்லாருமே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே நல்ல கை கால் வலிக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.